ஒரு ஒரு ஓவியம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த டீட்டெயிலாக வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும்? ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே நாளில் நேரம் அதான் ஒரு 1 hourலேயும் நல்லா வரைய முடியும், அதே வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவும் வரைய முடியும். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்டைல்ஸ் இருக்குது, டீட்டெயிலும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நான் இப்போ இதெல்லாம் இந்த பெயிண்டிங்லாம் ஒரே நாளில் முடித்தேன், என்னோடய மனைவி தான் இது, நான் கல்யாணம் பண்ண புதுசில் வரைஞ்ச ஓவியம் இது. அதுக்கப்புறம் போக 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 என்னுடைய படங்கள் வெளியில் மக்கள் மத்தியில் போகும்போது ரசிகர்கள் ஜாஸ்தி ஆனாங்க. அப்புறம் அவங்க சில சில விஷயங்களை நோட் பண்ணி சொல்லும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதில் ஜாஸ்தியாகிச்சு. இப்போ நம்ம வந்து இதில் நிறைய ஆப்ஜெக்டை எதுவுமே நான் முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டேன், ஸோ அவங்களுடைய அந்த மூட்ஸ் மட்டும்தான் நான் வெளிப்படுத்தியிருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து கையில் வச்சுருக்கிற புத்தகமாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்லாம் அவங்க கவனிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நான் வந்து சரி நம்ம வந்து வெறும் மூட மட்டும் சொல்கிறத விட அந்த சூழலையும் தெரிவிக்கலாம், ஏன்னா வெறும் பெண்ணை வந்து ஒரு மாடலாகவோ அப்படி தெரிவிக்காமல் ஒரு அந்த அந்த காட்சி அமைப்பு ஒட்டுமொத்தமாக நம்ம கொடுக்கணும். எப்படி ஒரு ஃபிலிமில் வந்துட்டு ஒரு ஒரு சீன் அப்படியே க்ரியேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி என்னுடைய ஓவியங்களில் அப்படி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டது. அதனால் நான் வந்து வெறும் பெண்ணை மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சூழலில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த பேக்ரவுண்டும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்படி தான் என்னுடைய படங்கள் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஓகே சார், உங்களுடைய ஓவியங்களை வந்து எழுத்தாளர்கள் யார் யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க? ரொம்ப தலை சிறந்த எழுத்தாளர்கள் யார் யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க? நிறைய வந்திருக்கு. சமீபத்தில் டெல்லியிலேருந்து சாகித்ய அகாடமியிலேருந்து அழைப்பு வந்திருந்தது, ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன சொன்னால் ஜெயகாந்தன் அவர்களுடைய அட்டைப்படமாக வந்து அவருடைய புத்தகத்துக்கு வந்து அட்டைப்படமாக ரெண்டு புத்தகத்துக்கு வந்து வந்திருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த புத்தகமும் இது வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க அவருடைய தொகுப்புகளை. சரி, அதே மாதிரி சுரேந்திரநாத்ங்கிற ஒரு ரைட்டர்ஸோட புத்தகம், இவரும் நிறைய தொடர்ச்சியாக ஒரு 3-4 புத்தகங்களில் பயன்படுத்தியிருக்காங்க. சரி, அந்த மாதிரி நிறைய பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதில் வந்து வேலைவாய்ப்புகள் எப்படி சார் இருக்குது? ஏன்னா டிஜிட்டல் மயத்துக்கு ஃபுல்லாக வந்துட்டாங்க, ஓவியங்களை தாண்டி டிஜிட்டல் ஓவியங்களும் வருது. இப்போ நீங்கள் இப்போ கலர் பெயிண்ட்டை வச்சே நீங்கள் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணலாம், இதில் எப்படி வேலைவாய்ப்புகள் இருக்குது சார்? வேலை வாய்ப்புகள்ன்றது அது டோட்டலாக வேறு சப்ஜெக்ட், அது நிறைய இருக்குது. அதில் பெயிண்டிங்கை வச்சு அதை கம்பேர் பண்ண தேவையில்லை, ஏன்னா பெயிண்டிங் வந்து இது வேறு, இதில் வந்து யாரும் யாருக்கும் வேலை கொடுக்குற விஷயமே இல்லை, நம்மளே நாமளே தயார்படுத்திக்கிறது. இது நம்ம நமக்கான விஷயங்களை செய்கிறோம், அது மக்களுக்கு பிடிக்குது, அப்புறம் அது மக்கள் அதை வாங்குகிறாங்க, அதுக்கப்புறம் நமக்கான தளம் வந்து அமையுது. அது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு 6 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரியான ஒரு கடினமான உழைப்புக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய விஷயம். அதை வந்து இப்போ இளைய தலைமுறைக்கு போய் நம்ம அதை சஜஸ்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் இதில் வேலை வாய்ப்புகள்ன்றது நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு வந்து சினிமா துறையில் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஆர்ட் டைரக்ஷன் ஃபுல்லாகவே ஆர்டிஸ்ட் பண்ணுறது தான். இப்போ நிறைய ஃபிலிம் டைரக்டர்ஸும் நிறைய நம்ம எங்கள் துறையிலேருந்து போயிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போது நம்ம உடுத்திட்டுருக்கிற ஆடைகள் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே வந்து டெக்ஸ்டைல் டிசைன் பண்ணுறது, இது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எங்கள் காலேஜ்லேருந்து வர்றது தான் டெக்ஸ்டைல் டிசைன். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி புரியுதுங்களா, அதே மாதிரி ஸ்கல்ப்ச்சர் ஸ்கல்ப்ச்சர் சிலையுடைய பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்க, அதே மாதிரி நிறைய பண்ணுறோம். அதாவது கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனுக்கும் நிறைய பண்ணிகிட்ருக்கேன், அதே மாதிரி ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனும் கூப்பிட்றாங்க. அது இங்கே நம்ம தமிழகம் மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கேன், அதர் கண்ட்ரிக்கும் போயிட்டுருக்கேன். சமீபத்தில் அமெரிக்கா கூட சென்றிருந்தேன். தமிழ் சங்கம் வந்து ஒரு அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக என்னையும் ஒரு ஆளாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இல்லை நிறைய பிரபலங்கள் வந்து நம்ம இங்கேருந்து வந்தாங்க, சினிமா துறை சார்ந்தவங்க, தமிழ் இலக்கியவாதிகள் எல்லாரும் அங்கே வந்திருந்தாங்க. எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். அங்கே 20 ஆண்டு காலம் அதுக்கு மேற்பட்ட ஆண்டுகள் பயணம் பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் எந்த மாதிரியான விருதுகள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான கௌரவங்கள் சார் கிடைச்சிருக்கு? படிக்கும்போது விருதுகள் நோக்கி போனதுண்டு, இப்போ விருதுகள் நோக்கி அதிக திட்டமெல்லாம் இல்லை. படிக்கும்போது இப்போ வழக்கமாக வந்து இங்கே எவ்ரி இயர் வந்து ஓவிய நுண்கலை குழுவில் வந்துட்டு ஸ்டேட் அவார்டுக்காக நடக்கும். அதில் நான் பல வருடங்கள் முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் இங்கே மாஸ்டர் டிகிரி முடிக்கும்போது தான் எனக்கு வந்து மாநில விருது கிடச்சிது. ஓவிய நுண்கலை குழு வந்து மாநில விருது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ சமீப ஒரு 3-4 வருடத்துக்கு முன்னாடி வந்து கர்நாடக அரசு வந்து எவ்ரி இயர் வந்து அங்கே அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய ஒரு விருதுகள் வந்து ஒரு 5 பேருக்குமே நம்ம அவங்க பரிந்துரைக்கிறாங்க. அதில் நானும் என்னையும் ஒரு ஆளாக வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து அகில இந்திய அளவில் வாங்கின ஒரு விருது. அது இல்லாமல் நிறைய கண்காட்சிகள் மூலியமாக நடக்கக்கூடிய விருதுகளும் நிறைய வாங்கியிருக்கேன் நான். அது மாதிரி விஜய் டிவியில் வந்து 2013
நிகா நானா அவளை வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் வந்து எல்லா ஒவ்வொரு துறையும் சார்ந்தவங்களுக்கும் சிறந்த படைப்பாளிகளுக்கு வந்து விருதுகள் பரிந்துரைச்சிருந்தாங்க. அதில் வந்து விஜய் டிவியில் நிகா நானா அவளை வந்துட்டு சிறந்த பத்திரிகையாளர் பத்திரிகை ஓவியருக்கான விருது வந்து எனக்கும், அதே சமயத்தில் ஹாசிப் கான் ரெண்டு பேருக்குமே. இப்போ நல்ல ரொம்ப பிரபலமாக இருக்கார் ஹாசிப் கான், ரொம்ப அற்புதமான கலைஞர், நண்பர் தான் அவர். ஸோ ரெண்டு பேருக்கும் கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஓவியங்களில் அந்த ஒரு சன்லைட்டோட வெளிச்சம் இதெல்லாமே வந்து அதில் ரொம்ப ரியலாக தெரியுது. அதுக்கு எப்படி சார் ஒர்க் பண்ணுறீங்க? அது இருக்குது. அது போக ஒரு பெண் வந்து சமையல் இதில் பழைய காலத்து வீடுகளில் உட்காந்துருக்கிற மாதிரியான ஓவியங்கள், கோவில்களில் நடந்து போகிற மாதிரியான அதெல்லாம் வந்து எப்படி சார் ஒர்க் பண்ணுறீங்க? நம்ம கிராமத்துலேருந்து வந்ததுக்கான ஒரு தாக்கம் தான் இது. நான் என்னோடய சொந்த ஊர் கும்பகோணம். ஸோ அதனால் அங்கே நான் பார்த்த விஷயங்கள், பழகின விஷயங்கள் தான் அதை பதிய வைக்கணுங்கிற ஒரு நினைவுகள் தான். ஏன்னா நமக்கு வந்து கலைனாலே வந்து நம்மளுடைய நம்ம வாழ்க்கை வாழ்வியல் முறைகளை வெளிப்படுத்துகிற விஷயந்தான், சமூகம் சார்ந்த விஷயம்தான் அது. ஸோ அப்போ நம்ம அனுபவங்களை வந்து நம்ம எந்த ஒரு மாற்றங்கள் இல்லாமல் நம்ம வெளிப்படுத்தணும். ஒரு பதிவாக தான் நம்ம வைக்கிறோம் நம்ம. ஏன்னா நம்ம நான் பார்த்தது இன்றைக்கி இல்லை, என் வீடு நான் பார்த்த வீடு இன்றைக்கி என் வீடே இப்போ கிடையாது, இப்போ அங்கே வேறு மாறிடுச்சு. அதே மாதிரி நம்ம பழமைகளை எல்லாமே வந்து தொலைச்சிட்டே வந்துட்டுருக்குறோம். ஸோ அது வந்து ஒரு கலை மூலியமாக தான் ஒரு பதிவுகளாக இருக்குது. சினிமா மூலியமாக பதிவாக இருக்குது, மியூசிக்கல் மூலியமாக பதிவாக இருக்குது, டான்ஸ் மூலியமாக பதிவாக இருக்குது. அதேமாதிரி ஓவியங்கள் மூலியமாக ஒரு பதிவு வைக்கணும், அது மெயினாக தான் என்னோடய ரீசனே. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை நம்ம பார்த்த விஷயங்களை பதிவு வச்சுட்டு போகலாமே அப்படிங்கிறது தான். இப்போ அதுதான் இன்றைக்கி வந்து இப்போ நம்ம வந்து இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சியில் வந்துட்டு நம்ம எப்படி பழைய விஷயங்கள்லாம் தோண்டி எடுக்கிறாங்களோ அது மாதிரி இன்றாவது ஒரு நாள் நம்மளுடைய கலாச்சாரம் பற்றியதான ஒரு சில விஷயங்கள் இது மூலியமாக தெரியட்டுமே அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இது.